திருவாரூர் மாவட்டத்தில் உத்தரவாத காலத்திற்குள் பழுதான தொலைக்காட்சியை பழுது பார்த்து தராத நிறுவனத்திற்கு அபராதம் விதித்தும் புதிய தொலைக்காட்சி வழங்கவும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலத்திருப்பாலக்குடியைச் சேர்ந்த பிரியா என்பவர் கடந்த மே மாதம் மன்னார்குடி பெரிய கடை தெருவில் உள்ள டார்லிங் என்ற எலக்ட்ரானிக்ஸ் கடையில் 120,000 ரூபாய் மதிப்புள்ள சாம்சங் நிறுவன எல்இடி தொலைக்காட்சியை வாங்கியிருக்கிறார். 20 மாதங்கள் தவணை தொகையில் தொலைக்காட்சியை வாங்கிய நிலையில் 17வது மாதத்தில் தொலைக்காட்சியின் திரை பழுதாகியுள்ளது. இது தொடர்பாக விற்பனை நிறுவனத்திடம் பிரியா புகார் அளித்துள்ளார். எல்இடி திரையில் ஏற்பட்ட பழுதை நீக்க 50,000 ரூபாய் செலுத்த விற்பனை நிறுவனம் கூறியுள்ளது. ஆனால் பொருளை மாற்றிக்கொள்வதற்கான அவகாசம் இருக்கையில் பழுது நீக்க பணம் செலுத்த முடியாது என வாடிக்கையாளர் பிரியா கூறியுள்ளார். அதற்கு விற்பனை நிறுவனத்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை. இது தொடர்பாக மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் பிரியா புகார் அளித்தார். புகாரை விசாரணை செய்த நுகர்வோர் குறைதீர் ஆணையத் தலைவர் புகார்தாரருக்கு அதே மாடலில் புதிய தொலைக்காட்சி வழங்கவும் பழுது சரிபார்ப்பு செய்து தராத விற்பனை நிறுவனத்திற்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்தும் உத்தரவிட்டார். மேலும் வழக்கு செலவு தொகையான 10,000 ரூபாயை 9 விழுக்காட்டு வட்டியோடு 1 மாத காலத்திற்குள் மனுதாரருக்கு வழங்கவும் உத்தரவிட்டாா்.